ஜெஃப்னா கலர் சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாம் தம்பளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியினூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று 14/5/2022 அன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள பிரதான தலைப்பு செய்தியாக, மீண்டும் அரசியல் குழப்பம், தனித்து விடப்படும் ரணில், அனைத்து தரப்புகளும் கைவிரிப்பு. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிப்பதில் சிக்கல் நிலைமை ஏற்பட்டுள்ளதுடன் மீண்டும் அரசியல் குழப்பத்துக்கு அது வழிவகுத்துள்ளது. அரசியல் உறுதிப்பாடு ஏற்படாவிடில் நாட்டின் பொருளாதார நிலைமை மோசமாகும் என்று மத்திய வங்கியின் ஆளுநரும் எச்சரிக்கை விடுத்திருந்த பின்னரும் அரசியல் கட்சிகள் அவ்வாறானதொரு நிலைமை தோன்றும் வகையிலேயே செயற்பட்டுள்ளன. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் ஐக்கிய தேசிய கட்சிக்கு தேசிய பட்டியல் மூலம் கிடைத்த ஒரேயொரு ஆசனம் மாத்திரமே உள்ளது. இருப்பினும் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளை தவிர்ப்பதற்காக ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக நியமித்தார். அவரது நியமனத்தை எதிரணிகள் அனைத்தும் எதிர்த்துள்ளன. அத்துடன் நாடாளுமன்றத்தில் கடந்த காலத்தில் ஆளும் கட்சியிலிருந்து தற்போது சுயாதீன அணியாக செயற்படும் பயனோரு கட்சிகளின் கூட்டும் அதனை எதிர்த்துள்ளது. இதனால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனம் மாத்திரமே ஆதரவு வழங்கக்கூடிய சூழல் காணப்படுகின்றது. அந்த கட்சி என்கின்ற சாதாரண ஆதரவு கூட ரணிலுக்கு கிட்டுவது கடினம் என்றே கூறப்படுகின்றது. ஏனெனில் பொதுஜன பெரமுன எம்பிக்களில் ஒரு சாரார் ரணிலின் தலைமையில் அரசமைக்க எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர். அவர்கள் விரைவில் சுயாதீன அணியோடு இணையக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் நாடாளுமன்றத்தில் மீண்டும் அரசியல் குழப்பம் ஏற்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இன்று 12 மணி நேரம் ஊரடங்கு தளர்வு. நாடளாவிய ரீதியில் இன்று 12 மணி நேரம் ஊரடங்கு தளர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி இன்று காலை 6 மணிக்கு நீக்கப்படும் ஊரடங்கு இன்று மாலை 6 மணிக்கு மீண்டும் அமுல்படுத்தப்படும் என்று அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, நாட்டு மக்களுடைய பசி போக்குவதற்கே பதவிக்கு வந்தேன், ராஜபக்சக்களுக்காக அல்ல, பிரதமர் ரணில் திட்டவட்டம். மக்களின் வயிற்று பசிக்கு உடனடியாக தீர்வு காணவே நான் களமிறங்கியுள்ளேன். ராஜபக்சக்களை காப்பாற்றுவது எனது நோக்கமல்ல, அதற்காக நான் வரவில்லை. இவ்வாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட ராஜபக்சக்களை காப்பாற்றவே நான் பிரதமர் பதவியை பொறுப்பேற்றேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் கருத்துக்களை வெளியிடுகின்றனர். ராஜபக்சர்களை காப்பாற்றுவது எனது நோக்கமல்ல என்பதை குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கூறி வைக்க விரும்புகிறேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கோத்தாவை எதிர்க்க கூட்டமைப்பினர் முடிவு. ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரிப்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளது. கோத்தபாய ராஜபக்சவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்வரும் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. அதனை ஆதரிப்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு முடிவு செய்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கூட்டமைப்பினம் ஆதரவு கோரினார் பிரதமர் ரணில். எனது அரசாங்கத்தில் இணைந்து கொள்வீர்களா அல்லது வெளியிலிருந்து ஆதரவு தருவீர்களா என தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கேட்டுள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நேற்றைய தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டுள்ளார். இதன் போதே மேற்படி கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்ததாவது, அரசாங்கத்தில் இணைந்து கொள்வீர்களா அல்லது அரசாங்கத்திற்கு வெளியிலிருந்து ஆதரவு வழங்குவீர்களா என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே என்னிடம் கேட்டார். அரசாங்கத்தில் இணைய மாட்டோம், அரசாங்கத்தின் சரியான செயற்பாடுகளுக்கு ஆதரவு வழங்குவோம் என்று பதிலளித்தேன். இதன் பின்னர் சட்ட திருத்தங்கள், அரசமைப்பு திருத்தங்கள் செய்யப்பட வேண்டியுள்ளன. நல்லாட்சி காலத்தில் முன்னெடுக்கப்பட்டு கைவிடப்பட்டுள்ளவையும் உள்ளன. அவற்றை தொடர்ந்து செய்து தர முடியுமா என்று அவர் கேட்டார். அதனை செய்து தர முடியும் என்று தெரிவித்தேன். சட்ட திருத்தங்களுக்காக நாடாளுமன்றத்தில் ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட வேண்டியுள்ளது, அதற்கு தலைமை தாங்க தயாரா என்று என்னிடம் கேட்டார். அதற்கு நான் இணங்கினேன். அது ஒன்றும் நிறைவேற்று அதிகாரத்திற்குரியதே இல்லை என்பதாலேயே சம்மதம் தெரிவித்தேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, நடுநிலைமை வகிக்க தமிழரசு தீர்மானம். பிரதமர் ரணில் தலைமையிலான அரசாங்கத்தை ஆதரிப்பதும் இல்லை எதிர்ப்பதும் இல்லை என்று தீர்மானித்துள்ள இலங்கை தமிழரசு கட்சி நடுநிலைமைகளை பொறுத்து தீர்க்கமான முடிவு எடுக்கலாம் என்று தெரிவித்துள்ளது.
இலங்கை தமிழ் அரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் ஜூம் செயலி ஊடாக நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றது. இதன்போது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. தற்போதுள்ள நிலைமைகளின் அடிப்படையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தை ஆதரிப்பதும் இல்லை என்ற நிலைப்பாட்டை எடுக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் அவரை எதிர்ப்பதும் இல்லை என்று நிலைமைகளை பொறுத்து அதனை முடிவு செய்யலாம் என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 17ஆம் தேதி நாடாளுமன்றம் கூடும்போது அங்குள்ள நிலைமைகளை பார்த்து இறுதி முடிவு எடுக்கலாம் என்று கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அத்தியாவசிய பொருட்களுக்கான பற்றாக்குறையை நிவர்த்திக்க தனிக்குழு அமைத்தார் ரணில். அத்தியாவசிய பொருட்களின் பற்றாக்குறையை உடனடியாக நீக்குவதற்காகவும் அத்தியாவசிய சேவைகளின் இடர்பாடுகளை போக்குவதற்காகவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தனிக்குழு ஒன்றை அமைத்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் அகில விராஜ் காரியவம்ச ருவான் விஜயவர்த்தன சாகல ரத்னநாயக்க மற்றும் வஜிர ஆகியோரை உள்ளடக்கியதாகவே அந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. ருவான் விஜயவர்த்தன மருந்து பொருட்கள் தட்டுப்பாட்டை தவிர்ப்பது தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ளும் பணியையும் அகில விராஜ் காரியவசம் உர நெருக்கடியை குறித்து ஆராயும் அறிக்கை ஒன்றை கையளிக்கும் பணியையும் சாகல பெட்ரோலியம் தொடர்பான விவரங்களை பெறும் பணியையும் வஜிர உணவுப் பொருட்கள் தொடர்பான தட்டுப்பாட்டை தவிர்ப்பது தொடர்பான தகவல்களை பெறுவதற்காகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வடக்கு பிரதம செயலர் அலுவலகத்தில் முள்ளிவாய்க்கால் நாளில் வெசாக் கொண்டாட்டம். வடக்கு மாகாண பிரதம செயலர் அலுவலக கொத்தணியினருக்காக வெசாக் கொண்டாட்டம் எதிர்வரும் 18ஆம் தேதி கைதடியிலுள்ள பிரதம செயலர் கேட்போர் கூடத்தில் நடைபெறவுள்ளது. தமிழ் மக்களை கொன்றளித்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாளில் இது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விசா கொண்டாட்டத்துக்காக பிரதம செயலர் அலுவலக கொத்தணிக்கு உட்பட்ட ஒவ்வொரு அலுவலகங்களிலிருந்தும் 3 விசா கூடுகள் செய்து தர வேண்டும் எனவும் அது தொடர்பான அலங்கார வேலைகளுக்கு ஒவ்வொரு தினக்கிழத்திலிருந்தும் 3 பேரின் பெயர்கள் தர வேண்டும் என்றும் பிரதம செயலர் சார்பாக உதவி பிரதம செயலர் கடிதம் மூலம் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழும் வடக்கு மாகாணத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாளில் வெசாக் கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமையானது வடக்கு மக்களிடையே பெரும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. வடக்கு மாகாண சபையின் ஆட்சி காலத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் மாகாண சபையின் ஏற்பாட்டில் உணர்வுபூர்வமாக கடைபிடிக்கப்பட்டு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. உதயன் பத்திரிகையின் 2ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, ரணிலின் அமைச்சரவை திங்களன்று பதவியேற்பு. புதிய அரசின் அமைச்சரவை அடுத்த 48 மணி நேரத்துக்குள் நாளை மறுதினம் திங்கட்கிழமை நியமிக்கப்படவுள்ளதென நம்பகரமான வட்டாரங்களிலிருந்து அறிய முடிகின்றது. பிரதமராக ரணில் விக்ரமசிங்க பதவியேற்கையோடு நேற்றைய தினம் அமைச்சரவையை நியமிக்கவே முன்னதாக திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் சுயாதீன அணிகளின் உறுப்பினர்கள் சிலர் ரணிலுக்கு நேசக்கரம் நீட்ட முன்வந்ததால் அமைச்சரவை நியமனம் சற்று பிற்போடப்பட்டுள்ளது. எனினும் 17ஆம் தேதி நாடாளுமன்றம் கூடுவதற்கு புதிய அமைச்சரவை நியமிக்கப்படக்கூடும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. உதயன் பத்திரிகையின் 5ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, முள்ளிவாய்க்கால் வாரம் செம்மணியில் அஞ்சலி. முள்ளிவாய்க்கால் படுகொலை வாரத்தின் 2வது நாள் அஞ்சலி நிகழ்வு ஜாழ்ப்பாணம் செம்மணி சந்திக்கு அருகில் நேற்று இடம்பெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஆதரவாளர்கள் நிகழ்வில் பங்கேற்றனர். நிகழ்வில் முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்டவர்கள் நினைவாக நினைவுச் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, வெளிநாட்டு தூதுவர்களுடன் பிரதமர் ரணில் சந்திப்பு, நிதியுதவி தொடர்பில் ஆலோசனை. இடைக்கால அரசின் பிரதமராக பொறுப்பேற்ற கையோடு நேற்றைய தினம் வெளிநாட்டு ராஜதந்திரிகளுடன் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சந்தித்துள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை ஐக்கிய அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் ராஜதந்திரிகள் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இதன்போது அவர்கள் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளதுடன் சில முக்கிய விடயங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடியுள்ளனர். அத்துடன் இலங்கைக்கு நிதியுதவிகளை வழங்கும் சர்வதேச மன்றம் ஒன்றை உருவாக்கவும் பிரதமருக்கு குறித்த நாடுகளின் ராஜதந்திரிகள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். இலங்கையின் நிதியுதவிக்கான சர்வதேச மன்றத்தை உருவாக்குவது குறித்து கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஊரடங்கு அமலின் போது மருந்தகங்களை திறப்பதற்கு அனுமதி. ஊரடங்கு நடைமுறையில் உள்ள காலத்தில் மருந்தகங்களை திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறு ஊரடங்கு நடைமுறையில் இருக்கும் காலத்தில் அரசு மற்றும் தனியார் மருந்தகங்கள் மற்றும் மருத்துவமனைகளை திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது.
முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதியின் அதிகாரத்தை குறைக்க 21வது திருத்தம் நிறைவேற்றம், ரணிலிடம் ஜனாதிபதி உறுதியளித்ததாக தகவல். ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைக்கும் வகையில் கொண்டுவரப்படவுள்ள அரசமைப்பின் 21வது திருத்தத்தை எதிர்வரும் 2 மாதங்களுக்குள் நிறைவேற்றுவதற்கு எதிர்பார்ப்பதாக ரணிலிடம் ஜனாதிபதி கோட்டா உறுதியளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைத்து 19வது திருத்தத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களை கொண்டதாக 21வது அரசமைப்பு திருத்தத்தை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடந்த புதன்கிழமை இரவு நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் போது ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே கூறியிருந்தார். இதன்படி தற்போது புதிய பிரதமர் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்டமாக அமைச்சரவை அமைக்கப்பட்ட பின்னர் அரசமைப்பு திருத்தம் தொடர்பான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளன என்று தெரிவிக்கப்படுகின்றது. புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் ஜனாதிபதி இது தொடர்பில் உறுதியளித்துள்ளார் என்றும் கூறப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. பலம்புரி பத்திரிகையின் 2வது பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, ரணில் அரசாங்கத்தில் இணைய மாட்டோம், சஜித் அணி மீண்டும் அறிவிப்பு. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் கீழுள்ள அரசில் எந்த ஒரு அமைச்சு பதவியையும் தாம் பொறுப்பேற்க தயாராக இல்லை என்று சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. இதன்படி தமது கட்சியில் உள்ள எந்த ஒரு எம்பியும் அமைச்சு பதவியை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார எம்பி தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று விசேட ஊடகவியலாளர் மாநாட்டை நடத்தி ஐக்கிய மக்கள் சக்தியின் நிலைப்பாட்டை அவர் அறிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. பலம்புரி பத்திரிகையின் 3வது பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, அடுத்து வரும் நாட்கள் அபாயகரமானவை, டொலர் கையிருப்பு ஒரு வாரத்திற்கே போதுமானது, மத்திய வங்கி ஆளுநர் எச்சரிக்கை. வெளிநாட்டு கையிருப்பு இன்னும் ஒரு வாரத்திற்கு கூட போதுமானதாக இல்லை என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கே தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார நெருக்கடி இன்னும் தீவிரமடைந்துள்ளதாகவும் அத்தியாவசியமற்ற இறக்குமதியில் கடுமையாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கையிலக்க தொலைபேசிகள், தொலைக்காட்சிகள், குளிர்சாதன பெட்டிகள் போன்ற அத்தியாவசியமற்ற பொருட்களை கொள்வனவு செய்வதை முடிந்தவரை தவிர்க்குமாறு மக்களை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மக்கள் இப்படிப்பட்ட பொருட்களை வாங்காவிட்டால் இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது எனவும் அதனால் டொலர் கையிருப்பு மிச்சமாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தொடரும் மக்கள் எழுச்சி போராட்டம். நாட்டில் ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கொழும்பு கோட்டா கோகாமவில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டம் நேற்று வெள்ளிக்கிழமை 35வது நாளாகவும் தொடர்ந்தது. நாடு எதிர்கொண்டுள்ள நெருக்கடிகளுக்கு காரணமான ஜனாதிபதி அதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி கொழும்பு காலிமுகத்திடல் பகுதியில் அமைதியான முறையில் ஆரம்பமான மக்கள் எழுச்சி போராட்டம் பல எதிர்ப்புகளையும் மீறி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, விஜயதாச சுதர்சினி சந்திம அமைச்சு பதவிகளை ஏற்க மறுப்பு. ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்களான சந்திம வீரக்கொடி, சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளை, விஜயதாச ராஜபக்சே ஆகியோர் அமைச்சு பதவிகளை ஏற்க மறுப்பு தெரிவித்துள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக பதவி பிரமாணம் செய்த பின்னர் அமைச்சு பதவிகளை ஏற்குமாறு பிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அவர்களில் இவர்கள் மூவரும் அமைச்சு பதவிகளை ஏற்க மறுத்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை பலம்புரி பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, ரணிலுக்கு ஆதரவளிக்க பேரம், 1 MP க்கு 10 கோடி ரூபா, ராஜித எம்பி தகவல், தன்னையும் அழைத்ததாக தெரிவிப்பு. பிரதமராகியுள்ள ரணில் விக்ரமசிங்கவுக்கு 114 உறுப்பினர்கள் அல்ல, 14 உறுப்பினர்களின் ஆதரவு கூட இன்னும் கிடைக்கவில்லை. அதனால் 1 MP க்கு 10 கோடி ரூபா முதல் பேரம் பேசப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பியான ராஜித சேனாரத்தினர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் வெள்ளிக்கிழமை நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இதை அவர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், என்னை தனது அரசாங்கத்தில் இணைந்து கொள்ளுமாறு ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு விடுத்தார். பிரதமராகியுள்ள ரணில் விக்ரமசிங்கவுக்கு 114 உறுப்பினர்கள் அல்ல, 16 உறுப்பினர்களின் ஆதரவு கூட இன்னும் கிடைக்கவில்லை. அதனால் ராஜபக்சவினரின் பணத்தை மறைத்து வைத்துள்ள 2 வர்த்தகர்கள் இலங்கைக்கு வந்து எம்பிக்களை விலைக்கு வாங்கும் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். 1 MP க்கு 10 கோடி ரூபா முதல் பேரம் பேசப்படுகின்றது. ராஜபக்ச அரசாங்கத்தின் ஊடாக கோடிக்கணக்கில் பணத்தை சம்பாதித்துள்ள வெளிநாட்டில் இருக்கும் வர்த்தகர் ஒருவரும் இலங்கையில் கப்பல்களில் ஆயுதங்களை வைத்திருக்கும் வர்த்தகரும் இணைந்து டொலர்களில் பணத்தை கொழும்புக்கு கொண்டு வந்துள்ளனர். தமது எம்பிக்களை விலைக்கு வாங்கவே அவர்கள் இந்த பணத்தை கொண்டு வந்துள்ளனர்.
தற்போதைய ஒரு எம்பியின் விலை 10 கோடி ரூபாய். எம்பிக்களை விலைக்கு வாங்கும் நடவடிக்கை சிரமமானதால் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அலரி மாளிகைக்கு முன்பாக மைனாகோ கமவுக்கு பதிலாக நோ டீல் கம. முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக அலரி மாளிகைக்கு முன்பாக உருவாக்கப்பட்டு கலைக்கப்பட்ட மைனாகோ கமவுக்கு ஒத்ததாக தற்போதைய புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நோ டீல் கம உருவாக்கப்பட்டுள்ளது. புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராகவும் அவருடைய அரசியல் டீலுக்கு எதிராகவும் நோ டீல் கம உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சர்வகட்சி அமைச்சரவை இல்லை, ரணிலை ஆதரிக்க எதிரணிகள் மறுப்பு. பொதுஜன பெரமுன ரணில் தரப்பு உள்ளடங்கிய அமைச்சரவையே உருவாகும் நிலை. பாராளுமன்றத்தில் அங்கத்துவம் வகிக்கும் முக்கிய கட்சிகள் பல புதிய அமைச்சரவையில் அங்கத்துவம் வகிப்பதிலிருந்து விலகியுள்ளமையினால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உள்ளடங்கிய அமைச்சரவையே உருவாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, பாராளுமன்ற உறுப்பினர்களான உதயகம்மன்பில, விமல் வீரவன்ச உள்ளிட்ட சுயாதீன கட்சிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஜேபிபி ஆகியவை தங்களுடைய தீர்மானத்தை வெள்ளிக்கிழமை அறிவித்திருந்தன. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கத்தில் வழங்கப்பட உள்ள அமைச்சுப் பதவிகளை தமது கட்சிகள் நிராகரித்துள்ளதாகவும், மக்களின் நலனுக்காக ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு, தற்போதைய தேசிய நெருக்கடிக்கு தீர்வு காணும் நோக்கில் செயற்படுவதற்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பொறுப்பு இருப்பதாகவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து செயற்பட போவதில்லை எனவும், தேசிய ஒருமித்த அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும் என்று விரும்புவதாகவும் தெரிவித்த எம்பிக்கள் அனைத்து கட்சி ஆட்சி அமைக்க வழிவகை செய்ய பிரதமர் பதவி விலக வேண்டும் எனவும், சுயாதீன எம்பிக்கள் குழுவை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன்ச மற்றும் உதயகம்மன்பில ஆகியோரும் தெரிவித்துள்ளனர். ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக இருந்த காலத்தில் இடம்பெற்ற மத்திய வங்கி புனைமுறை மோசடி காரணமாக இலங்கையின் பொருளாதாரம் சீரழிந்தமைக்கான பெரும்பான்மையான பொறுப்பு ரணில் விக்ரமசிங்கவின் கைகளிலேயே இருப்பதாக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அன்புகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ரணில் அரசில் ஒருபோதும் பங்காளிகளாக மாட்டோம், விமல் கம்மன்பில பாசு கட்சிகள் அறிவிப்பு. ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கத்தின் பங்காளிகளாக இணைந்து கொள்ள மாட்டோம் என்று ராஜபக்ச அரசாங்கத்திலிருந்து விலகி சுயாதீனமாக இயங்கி வரும் விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில மற்றும் பாசுதேவ நாணயக்கார ஆகியோரின் கட்சிகள் அடங்கிய 10 கட்சிகளினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் வெள்ளிக்கிழமை விசேட ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தி இந்த அறிவித்தலை அவர்கள் விடுத்துள்ளனர். இதன்போது முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச கூறுகையில், நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி மற்றும் இஸ்திரமற்ற நிலைமை தொடர்பில் முன்கூட்டியே நாங்கள் அறிவித்திருந்தோம். நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கும் போதே இந்த எச்சரிக்கையை விடுத்திருந்தோம். அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை இல்லாது போயிருந்தது. இந்நிலையில் பிரதமர் பதவி விலகி சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கான யோசனைகளையும் தேசிய சபை அமைப்பது தொடர்பிலும் யோசனைகளை முன்வைத்தோம். இதன்படி தேசிய சபை ஊடாகவே பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம். ஆனால் பிரதமர் பதவி விலகுவதற்கு ஆரம்பத்தில் தயக்கம் காட்டினார். அவருடன் கூட இருந்த சிலர் அவரை தடுத்தனர். ஆனால் அவர் அன்று அமைதியாக போயிருந்தால் இப்போது தலைமறைவாக இருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அடுத்தது என்ன செய்வது, சஜித் தரப்பு ஆராய்வு. தமது கட்சியால் முன்வைக்கப்பட்ட நிபந்தனைகளை ஏற்று கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு பிரதமர் பதவியை வழங்குவதற்கு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மறுப்பு தெரிவித்துள்ள நிலையில், அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பில் ஆராய்வதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற குழு கூடியுள்ளது. கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இந்த கூட்டம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் அடுத்த கட்ட நகர்வுகள் சம்பந்தமாகவும், ஜனாதிபதி மீது அதிருப்தி தெரிவிக்கும் பிரேரணை குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டு முக்கியமான சில முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ரணிலுக்கு ஆதரவு பிரேரணை வருகிறது, பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற தீர்மானம். புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கும் பிரேரணை ஒன்றை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அவருக்கான பெரும்பான்மையை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த யோசனை ஆளும் தரப்பினரால் கொண்டு வருவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
பிரதமர் பதவியிலிருந்து மகிந்த ராஜபக்ச பதவி விலகிய பின்னர் கடந்த வியாழக்கிழமை ரணில் விக்ரமசிங்கே புதிய பிரதமராக பதவியேற்றமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வெளியே வருகிறார் மகிந்த, பல தகவல்களை வெளியிடுவார். முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்ச கூடிய விரைவில் வெளியில் வந்து தான் ஏன் பதவி விலகினேன் என்பது தொடர்பில் கடந்த காலங்களில் நடந்த சில விடயங்கள் தொடர்பான தகவல்களையும் வெளியிடவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஊடக சந்திப்பொன்றை நடத்தி பல்வேறு தகவல்களை அவர் வெளியிடுவதற்கு தயாராகி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி பதவி விலகுவது நடக்காது, பிபிசிக்கு ரணில் பேட்டி. ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்களின் உணர்வுகளை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், ஆனால் அது நடக்காது என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். மக்களின் துன்பத்தையும் அமைதியின்மையையும் ஏற்படுத்தியுள்ள பொருளாதார நெருக்கடி மேலும் மோசமடைந்த பின்னரே சிறந்த நிலைமைக்கு திரும்பும் எனவும், புதிய பிரதமராக பதவியேற்ற பின்னர் பிபிசிக்கு அவர் வழங்கியுள்ள முதலாவது பேட்டியில் தெரிவித்துள்ளதுடன் மக்களுக்கு மூன்று நேரமும் உணவு கிடைப்பதை உறுதி செய்யப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். உலக நாடுகள் இலங்கைக்கு மேலும் நிதி உதவியை வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள ரணில் விக்ரமசிங்கே, பட்டினிலை நெருக்கடி உருவாகாது, நாங்கள் வழிவகைகளை கண்டுபிடிப்போம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குரல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.